எல்லோருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள்ல தான் வந்து நம்மளுக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்னங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளில் கிடைக்கிற விஷயங்களை எடுத்து அதையே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் ஜேபி பவர் வந்து இன்னைக்கு 17% ஏறியிருக்கான். ஜஸ்ட் டயல்லாம் 16% ஏறியிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் எனிவே, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா போட்டிருக்கேன். அதில் இன்னும் 14,000 ரூபா நஷ்டத்தில் தான் இருக்குது. மார்க்கெட் பழையபடி 18,500 வந்தானா லாபம் தான். இந்த பேடிஎம்க்கு இப்போ ஒரு அருமையான நியூஸ் வந்துருக்குங்க. ஆர்பிஐ வந்து ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு பேடிஎம். இப்போ இது என்ன பண்ணலான்னா, அடிஷ்னலாக சில ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் மேற்கொள்ளலாம். இப்போ ரிவர்ஸ் ரிப்போர்ட்ல கூட இது பங்கெடுத்துக்கலாம். அப்படின்னு என்ன, இது 3.35% கூட வட்டிக்கு, 4% வட்டிக்கு கூட இது வந்து நம்ம ஆர்பிஐட்டு இருந்து இது வாங்கலாம், டெபாசிட்ஸ் வாங்கிக்கலாம், லெண்டிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அடிஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய பண்ணலாம். முதல்ல வந்து இது ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் பேங்காக தான் இருந்தது. அதாவது ஆர்பிஐ கூட போன மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க, பேமெண்ட்ஸுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு, ஸோ பேமெண்ட்ஸுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாம் நாங்கள் குறைக்க பார்க்குறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தது. அடுத்த நாளே, அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து இப்போ ஒரு அருமையான குட் நியூஸ் தான் இது பேடிஎம்க்கு. இது வந்து ஷெட்யூல்டு பேங்க்னுடைய ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய சர்வீசஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் ப்ரைஸ் வைஸ் இறக்கத்தையே பார்த்துட்டு இருந்த பேடிஎம்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன நல்ல நியூஸ் தான் பேடிஎம்க்கு. ஸோ பேடிஎம் ஹோல்டர் யாராவது இருந்தால் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம டாடா மோட்டர் வந்து இந்த வாரம் தான் ஏதோ இந்த வாரம் தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவன் முக்கியமான ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கான், ஒரு 478 இருக்கும்போது. அது இருந்தால் இங்கேருந்து ஒன்றா மேலேயே கீழே நல்லா சுற்றி ஒரு அளவுக்கு மேலே வருவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அவன்கிட்ட 2 நியூஸ் இருக்குங்க. ஒன்று, அவன் சும்மா கிடந்தான், கீழே கிடந்தான் டாடா மோட்டர். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு 250 ரூபா 300 ரூபாயின்னு கிடந்தான். ஒரே ஜம்ப்பு 550 ரூபா பக்கம் வந்தான். ஏன் வந்தான்? அவனுடைய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நாங்கள் நிறைய கடன் வாங்கி நிறைய சம்பாதிக்க போகிறோன்னு ஒரு நியூஸ் விட்டான். நியூஸ் விட்டோடனே அந்த ஜம்ப்லேயே நல்லா மேலே வந்துட்டு மறுபடி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் 550 பக்கம் வந்துட்டு மறுபடி கீழே ஒரு 460 வந்தான். 100 ரூபா இறங்கினான். 100 ரூபா இறங்கிட்டு இப்போ மறுபடி ஒரு நியூஸ் விட்றான். வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க டாடா மோட்டர் ஏற்கனவே. இப்போ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து $1 பில்லியன் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மட்டும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடின்னு வச்சுக்கிட்டுங்களேன். கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம். அப்போ கடைசியாக இது வந்து என்ன பெனிஃபிட்டில் போய் முடியும்? கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்வெர்ட் ஆகி அசோக் லைலாண்டுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ ரெண்டுமே நல்ல நியூஸு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அவன் கடை வாங்கி நான் ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி விட்டா அதுவும் ஒரு நல்ல நியூஸ். அந்த நியூஸில் கிட்டத்தட்ட 200 ரூபா மேலே ஏறி வந்துருச்சு. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளை ஏற்கனவே சக்ஸஸாக இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிளில் அதையும் வந்து நான் வந்து ஒரு 7,000 கோடி 8,000 கோடி உள்ளே போட்டு நான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரைக்கும் பெருசாக ரியாக்ட் ஆகலை டாடா மோட்டரு. பட் மேபி கமிங் வரக்கூடிய ஒரு 2-3 வாரங்களில் மேபி 550 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் பாயிண்ட் லெவலில் நியூஸும் ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறதுனால தெரியப்படுத்துகிறேன். இந்த ஆர்இசி லிமிட்டெடுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்திங்க வச்சிங்களேன், இந்த அந்த காலத்தில் ஏதோ விக்ரமாதித்த மகாராஜாவா, நாடாறு மாதம் காடாறு மாதம், காட்டில் 6 மாதம் நாட்டில் 6 மாதம்ன்ற மாதிரி அவன் வேலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இறங்க வேண்டியது அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு ஏற வேண்டியது, அப்புறம் இறங்க வேண்டியது, அப்புறம் அவனுக்கு இந்த கோவிட்லாம் கணக்கு கிடையாது, அவனை பொறுத்த வரைக்கும் இறங்கணும் அப்புறம் ஏறணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இதில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ ஆர்இசி லிமிட்டடில் இந்த கல்லம் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்றது வந்து ஆர்இசி லிமிஸ்டனுடைய ஒரு ஃபுல்லி ஹோலி ஓன்டு சப்சிடரி. இதை விற்கிறதுனால ஆர்இசி லிமிட்டெடுக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த ஏங்கிளில் பார்க்கும்பொழுது, அதுவும் இல்லாமல் ஆர்இசி லிமிட்டுடைய சார்ட் பேட்டர்னில் பார்க்கும்பொழுது, சப்போஸ் ஏறினான்னா இப்போ 136 ஏறினான்னா அவனுடைய பழைய ரேட் ஒரு 175 ரூபா வரக்கூடியும். இவனுடைய வேலையே இறங்கி ஏறுறது தான். ஸோ அதில் நியூஸும் இருக்குது. அதனால் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து, கேஷ் டிவிடன் என்ன, இன்ட்ரிம் டிவிடெண்ட், டிவிடெண்ட்லேயே வந்து ஃபைனல் டிவிடன் என்ன, இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்ன, அது எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கினா நம்மளுக்கு டிவிடன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்குமே, 2021 ஏப்ரல்லிருந்து 2022 மார்ச் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர், சரிங்களா? இப்போ நம்ம நாட்டில் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸு அல்லது செமி ஆன்யுவலி நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுவாங்க.
அவங்களுடைய புக்ஸை வந்து எடுத்து பார்ப்பாங்க, லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமான்ட்டு. திடீர்னு ஒரு மூணே மாதத்தில், அதாவது ஏப்ரல் மே ஜூன், அந்த ஜூனுடைய குவார்ட்டர் எடுத்து ஜூலையில் போய் பார்க்குறாங்க, நல்லா அபரிதமான லாபம் வந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய இந்த வருஷம் முழு மீன் இன்னும் 9 மாதம் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. ஆனால் 3 மாதத்துலேயே நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பட் அவங்க கண்ணுக்கு தெரியுது ஓ நல்லா லாபம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி, இருக்கிற பணத்தை நம்மளுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுத்துடலாம். ஒரு ஷேர் ஹோல்டருக்கு என்னங்க லாபம்? ஒன்னா ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகணும், இல்லைன்னா கம்பெனி லாபம் பண்ணிச்சுன்னா அந்த லாபத்தை ஒரு பணமாக கொடுக்கணும், அதுக்கு பேர் டிவிடெண்டுன்னு பேர். சரி, அப்போ இன்ட்ரிம் டிவிடெண்டாக கொண்டு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிவிடெண்டை கொடுத்து விடுறது இன்ட்ரிம் டிவிடெண்ட். சரிங்களா, இடையிலேயே காசு வருது நம்மளுக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முழு ஆண்டு, ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி அப்புறம் அவங்க கொடுக்குறதா ஃபைனல் டிவிடெண்டு. பொதுவாக இன்ட்ரிம் டிவிடெண்ட்டை விட ஃபைனல் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரிம் டிவிடெண்ட் வந்து மீதி இருக்கிற மாதத்துக்கு எவ்வளோ லாபம் வரும்னு தெரியாதனால கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஃபைனல் டிவிடெண்ட்ன்றது வந்து நல்ல லாபம் வந்து மொத்தமாக எல்லா கணக்கும் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ பணம் வருதுரா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற டிவிடெண்ட் வந்து ஃபைனல் டிவிடெண்டு. சரிங்களா, அவர் எப்போ வாங்கினா நம்மளுக்கு வந்து, எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கினா நம்மளுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்குன்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரன் வந்து நான் டிவிடெண்ட் 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், சொல்லும் போதே எனக்கு வந்து 1ஆம் தேதி ஜனவரி ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 1ஆம் தேதி என்ற புக் எடுத்து பார்ப்பேன், என்னுடைய ரெக்கார்ட் எடுத்து பார்ப்பேன், அந்த டேட்டில் எவனுக்கிட்டையெல்லாம் ஷேர் இருக்கோ எல்லாத்துக்கும் நான் டிவிடெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்றான். அதை சொல்லிட்டு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கும் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கும் அவன் நோட்டீஸ் கொடுத்தானோ, இங்கே பாருங்க என்னுடைய ரெக்கார்ட் டேட்டில் எவன்கிட்டையெல்லாம் இருக்கோ நான் அவனுக்கு டிவிடெண்ட் கொடுக்க போகிறேன்னு. உடனே எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணோம், இடையில ஏதாவது ஹாலிடேவெல்லாம் இருக்கா, ஏதாவது வீக்கெண்டு வருதா, அதை எல்லாத்தையும் கணக்கு போட்டு எக்ஸ் டேட்டுன்னு ஒன்று வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் டேட்டில் அந்த ஸ்டாக் வந்து உங்கள் பேரில் வந்து உட்காந்துக்கிடும். அப்படி வந்து உட்காந்துக்கிச்சுன்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிவிடெண்ட். ஆமாம், என்னங்க சின்ன கம்பெனியாக இருந்தால் 10 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறவனெலாம் இருக்கான். ஆமாம், அநியாயத்து கொடுப்பானு, சில பேர் 10 ரூபா 20 ரூபா, அதுக்கு தான் டிவிடெண்ட் ஈல்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஷேர் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தான்னா 5% டிவிடெண்ட் ஈல்டாச்சு. சில பேர் 40 ரூபா கொடுப்பானுங்க, ஐ ஜாலி நினச்சிட்டு இருப்பான், ஆனால் அவனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாயாக இருக்கும். அது நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நான் கென்யாவுக்கு மார்க்கெட்டிங்க்கு போயிட்டு இருக்கும்போது, சாஃப்ட்வேர் மார்க்கெட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனி நான் வாங்கியிருந்து எனக்கு டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தான்னு வச்சிங்களேன், அதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்கும். அதனால் டிவிடெண்ட் வந்து ரொம்ப சின்ன, இப்போ நம்ம நாட்டிலேயே டிவிடெண்டுக்கு டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் டிவிடெண்டு நம்மளுக்கு வர்றதில்லை, வர்ற டிவிடெண்டுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அமெரிக்காவில் எப்படின்னு தெரில, டிவிடெண்டு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க என்னங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் எனிவே அது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் தான். நான் வந்து வெஸ்டேட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அமெரிக்கா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்ட்டு, அது இன்னொரு 1 மாதம் ஆகும், கொஞ்சம் டைம் எல்லாம் கிடைக்கட்டும், அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 1 ஜனவரி வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் கையில் ஷேர் வரணும்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும், அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நீங்கள் வாங்கியிருக்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். டியூஸ்டே அன்னைக்கு வாங்கியிருந்தால் தான் தேர்ஸ்டே அன்னைக்கு உங்கள் கையில் வந்து உழுகும். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு டிவிடெண்டு வந்து 1ஆம் தேதி அவன் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டான்னா, ஒரு நாள் முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை கணக்கு போட்டு 31 டிசம்பர் எக்ஸ்சேஞ்ச் டேட் அப்படிம்பாங்க, எக்ஸ் டேட்டும்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போய் என்ன பண்ணோம், 30ஆம் தேதி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் இது ட்ரேட் டேட்டு, இது T+1, இது T+2. ஸோ T+2 வந்து உங்கள் அந்த ஷேர் உங்களுடைய டிமேட்டில் இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருவானுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் டேட்டில் வாங்கி செவ்வாய்க்கிழமை வாங்கி புதன்கிழமையே பிடிச்சி விற்று விட்ருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணால் சில சமயம் செட்டில்மெண்ட்டு ரிஸ்க் வரும். நீங்கள் ஒருத்தர்கிட்டருந்து ஷேரை வாங்குறீங்க, அவங்க உங்களுக்கு ஷேர் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க, ஆனால் அது தெரியாமல் நீங்கள் வந்து அடுத்த நாளே விற்று விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் 2 நாள் கழித்து விற்கும் போது தான் அந்த ஷேர் உங்களுக்கு வந்துச்சா இல்லையாங்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக தெரியும். அதான் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டும் வாங்க. என்னுடைய 1 கோடி போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு கவி நடந்திருக்கு. என்னுடைய பொசிஷன் பார்த்து நீங்கள் எம்என்டம் இன்றைக்கி தான் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன், இனி அது என்ன ஆகுமோ. 900 வந்ததுன்னா பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கலாம். ஃபியூச்சர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்து வச்சுருந்தேன்,
அது 22,000 ப்ராஃபிட்னு தான் காட்டுறான், பட் உண்மை அது கிடையாது. ஒரு 1.5 லட்சம் லாஸ்லேருந்து ஒரு 40,000 லாஸ் கம்மியாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 1 லட்சம் லாஸ் இருக்கும். மறுபடியும் எப்போ 18,000 போகுதோ அப்போ வந்து எனக்கு நோ லாஸ் நோ கெயின் ஆயிரும். 18,100 18,200 போகும்போது ஒரு 40-50 ரூபா கிடைக்கலாம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் எல்லா நியூஸும் வந்து ஃபேக்ட்ரின்னு ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு புதுசாக நாளைக்கு சாயந்தரம் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, அதை தூக்கி கொண்டு வந்து நம்ம தலையில் இறக்குவானுங்க. ஆனால் நாளைக்கு இறக்க முடியாது, திங்கக்கிழமை காலையில் தான் வந்து நம்ம தலையில் வந்து இடி இறங்குதா இல்லை நம்ம தலைக்கு மாலையை போடுறானுங்களா என்னங்கிறது திங்கக்கிழமை தான் தெரியும் நம்மளுக்கு. அதாவது நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் வந்து திங்கக்கிழமை தான் வரும். அதனால் மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக ட்ரெண்ட் இருக்காதுந்தாங்க நான் நம்புகிறேன். நான் 2 கோட்டை போட்டு வச்சுருக்கேன், மேலே 17,591 17,400 இதுக்குள்ளே தான் நாளைக்கு ட்ரேட் ஆவான்னு நினைக்கிறேன். சைடுவேஸாக பார்க்கலாம், எதாக இருந்தாலும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.